வணக்கம் தோழர்களே, நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். இதுவரையும் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் 4 வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? இப்போ 4 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்க்காதவங்க இதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1905 வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினையை அறிமுகப்படுத்திய வைசிரா யாருன்னா வந்து நம்ம கர்சன் பிரபு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வங்கப்பிரிவினை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. 1905 அக்டோபர் 16 தான் வந்து என்னென்னா வங்கப்பிரிவினை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறோம். இந்த அக்டோபர் 16 தான் வந்து தேசிய துக்க தினமாக அறிவிச்சிருக்காங்க. கர்சன் பிரபுவோட நோக்கம் வந்து என்னென்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னு தான் வந்து கர்சன் பிரபுவோட நோக்கம். ஆனால் வந்து கர்சன் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் வங்காளத்தை வந்து நிர்வாகம் பண்ண முடியல, அதனால தான் நான் வந்து வங்காளத்தை ரெண்டாக பிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? அடுத்தது இதில் எப்படி பிரிக்கிறாருனா, மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு ரெண்டாக பிரிக்கிறாரு. மேற்கு வங்காளத்தோட தலைநகர் வந்து கொல்கத்தா, கிழக்கு வங்காளத்தோட தலைநகர் வந்து டாக்கா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் வந்து வங்காளத்தை அவர் பிரித்தார்னா, இந்திய தேசிய இயக்கம் வந்து எங்கே தீவிரமாக நடக்குதுன்னா வந்து வங்காளத்தில் தான் நடக்குது, அதனால தான் என்ன பண்ணார்னா வந்து அவர் வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரித்தார். ஏன் வங்காளம் பிரிக்கப்பட்டது என்றால், இந்திய தேசிய இயக்கத்தின் மையமாக வங்காளம் இருந்தது அப்படிங்கிறாங்க. இந்த வங்காளத்தை பிரித்ததுனால என்னென்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமை அடைகிறாங்க. ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தை வந்து நடத்த வந்து முனைகிறாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, காந்தி வந்து ஒரு கூட்டு சொல்லியிருக்காரு, இந்தியாவின் உண்மையான விழிப்புணர்வு வங்கப்பிரிவின் போது தான் தோன்றியதென கூறியவர் யாருன்னா நம்ம காந்தியடிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 1911 வந்து வங்காளம் வந்து மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அப்போ இணைச்சாங்கள்ல, இணைச்சப்போ வங்காளம் மீண்டும் ஒன்றாக இணைச்சப்போ இந்தியாவோட வைசிராயாக இருந்த வந்து ஹார்டேஜ் 2, இரண்டாம் ஹார்டேஜ் பிரபு, அவர் தான் வந்து வங்கப்பிரிவினை வந்து இணைச்சப்போ வந்து இந்தியாவோட வைசிராயாக இருந்திருக்காரு. இந்த வங்கப்பிரிவினை வந்து பொருளாதார புறக்கணிப்பு என்ற சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுதேசி இயக்கம். 1906 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம். சுதேசி என்பதன் பொருள் என்னென்னா வந்து சொந்த நாடு அப்படிங்கிறாங்க. சுதேசி இயக்கத்தோட நோக்கம் வந்து என்னென்னா, அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், அதான் சுதேசி இயக்கத்தோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. சுதேசி இயக்கத்தின் போது பாடப்பட்ட பாடல் வந்து என்னென்னா வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரத்தை எழுதியவர் யார், பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான் வந்து இந்த வந்தே மாதரத்தை எழுதினவர். சுதேசி இயக்கத்தின் போது பாடப்பட்ட பாடல் வந்தே மாதரம். இந்த சுதேசி இயக்கம் வந்து அரசியல் பொருளாதார இயக்கமாக இருந்தது. இந்த சுதேசி இயக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட முதல் தேசிய போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுதேசி இயக்கத்தை தான், இந்த சுதேசி இயக்கத்தின் போது இந்த அரசு பள்ளி, அதாவது ஸ்கூலு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு, நீதிமன்றம், சட்டமன்றம் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த சுதேசி இயக்கத்தை வந்து வெற்றி பெற செய்தவர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, திலகர் மற்றும் லாலா லஜபதி ராய். தென்னிந்திய சுதேசி இயக்கத்தோட தந்தை யாருன்னா நம்ம வஉசி. 1906 சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியவர் யாருன்னா நம்ம வஉசி. அடுத்தது 1906 ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தாவில் நடக்குது. அதுக்கு தலைமை யாருன்னா நம்ம தாதாபாய் நௌரோஜி தான் தலைமை. இந்த மாநாட்டில் என்னென்னா, சுயராஜ்யம் என்ற ஒரு சொல் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது. சுயராஜ்யம் என்ற சொல் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட மாநாடு எது அப்படின்னு கேட்பாங்க. கல்கத்தா மாநாடு 1906 தலைமை வந்து தாதாபாய் நௌரோஜி. சுயராஜ்யம்னா என்ன, விடுதலை அப்படிங்கிறாங்க. 1906 முஸ்லீம் லீக் தோற்றம். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸை வந்து ஆங்கிலேயர்களை கட்டுப்படுத்த முடியல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களை வந்து தூண்டிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆங்கிலேயர்களால் தூண்டுதலால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் முஸ்லீம் லீக் கட்சி அப்படிங்கிறாங்க. அதாவது 1906
டிசம்பர் 30ல் முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா டாக்காவை சேர்ந்த நவாப் சலீமுல்லா கான் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தார் அப்படிங்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக் கட்சியோட நோக்கம் வந்து என்னன்னா காங்கிரஸிலிருந்து முஸ்லீம்களை பிரிப்பது, ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக நடப்பது, தனி தொகுதிகளை பெறுவது அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமான நோக்கம் காங்கிரஸிலிருந்து முஸ்லீம்களை பிரிப்பது, ஆங்கிலேயரிடம் விசுவாசமாக இருப்பது, தனி தொகுதிகளை பெறுவது அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1906 சிம்லா தூதுக்குழு அமைக்கப்பட்டது. 1907 சூரத் பிளவு. 1907 ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா சூரத்தில் நடக்குது. அதுக்கு தலைமை வந்து யாருன்னா நம்ம ராஜ் பிகாரி போஸ் தான் வந்து அதுக்கு தலைமை தாங்குறாரு. இந்த சூரத் மாநாடு என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை மூணு வகையாக பிரிப்போம், மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்தியடிகள் காலம் அப்படின்னு ஒரு மூணு வகையாக பிரிப்போம். அதில் இந்த மாநாடு என்னென்னா வந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் வந்து என்னென்னா சிக்கல்கள் ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்னென்னா பிரச்சனை வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டத்திலேருந்து வந்து தீவிரவாதிகள் வந்து வெளியில் போயிட்டாங்க. அதான் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் என இரண்டாக பிரிந்த மாநாடு அப்படிங்கிறோம். தீவிரவாதிகளோட தலைவர் யாருன்னா திலகர், மிதவாதிகளோட தலைவர் வந்து யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. 1908 திலகர் பர்மாவில் உள்ள மேண்ட்லோ சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்து 1905 அல்லது 1908 இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா நம்ம கோபாலகிருஷ்ணன் கோகலே. புது புக்கில் வந்து 1905 இருக்குது, பழைய புக்கில் வந்து 1908 கொடுத்துருக்காங்க. அடுத்து 1908 நெல்லை தேசாபிமான சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா நம்ம வவுசி. அடுத்தது 1908 ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா வந்து சென்னையில் நடக்குது. இதுக்கு தலைமை வந்து யாருன்னா ராஜ் பிகாரி போஸ். இதுக்கு தலைமை வந்து ராஜ் பிகாரி போஸ் அப்படிங்கிறாங்க. ராஜ் பிகாரி போஸ் வந்து தீவிரவாதியாக இருந்து பயங்கரவாதியாக மாறியவர் தான் ராஜ் பிகாரி போஸு. இந்திய விடுதலை சங்கத்தை சிங்கப்பூரில் நிறுவியவர் யாருன்னா நம்ம ராஜ் பிகாரி போஸ். அடுத்தது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். இதில் வைசிராய் யாருன்னா மிண்டோ பிரபு, அரசு செயலர் வந்து யாருன்னா மார்லி. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. நம்ம முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒன்று தோற்றுவித்தாங்கள்ல அதோட ஒரே சாதனை வந்து என்னென்னா வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வைசிராய் குழுவில் இந்தியர் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா எஸ்பி சின்ஹா அப்படிங்கிறாங்க. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் படி தான் என்னென்னா மறைமுக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. சட்டமன்றங்களில் இந்தியர்களுக்கான இடம் 60% உயர்த்தப்பட்டது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சட்டமன்றங்களில் இந்தியர்களுக்கான இடம் 60% உயர்த்தப்பட்டது. எந்த சட்டம்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். இப்போ என்னென்னா ஒரு வகுப்பை பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து யாராக இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க, முஸ்லீம்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, இதுமாரி வந்து நிறையா கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க. அதை வந்து ஒரு வகுப்பை மட்டும் பிரித்து அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு தனி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதாவது தேர்தலில் தனி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதனால் என்னென்னா ஒரு வகுப்பை பிரிக்கிறதுனால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவங்க யாருன்னா மிண்டோ பிரபு. அடுத்தது 1911 என்னென்ன நிகழ்வுலாம் நடந்ததுன்னு பார்ப்போம். 1911 வங்க பிரிவினை ரத்து. 1911 தான். அடுத்தது 1911 தான் வந்து தலைநகர் வந்து கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு மாற்றம். அடுத்தது 1911 ஜூன் 17 வாஞ்சிநாதன் ஆஷ் கலெக்டரை சுட்டு கொன்றார். எங்கே மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா வாஞ்சிநாதன் ஆஷ் கலெக்டரை சுட்டு கொன்றார்.
1911 டிசம்பர் 27 ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தாவில் நடக்குது. தலைவர் வந்து பிஎன் தார். இதில் தான் தேசிய கீதம் ஜனகண மன முதல் முதலாக பாடப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் முதல் விமான சேவை அலகாபாத் டு நைனிடால், இதுவும் எப்போ தான் நடந்துச்சு, 1911 தான். சீன புரட்சி 1911. 1912 தத்துவ போதனை என்ற இதழில் தேசிய கீதம் வெளியிடப்பட்டது. இந்த தத்துவ போதனை என்ற இதழை எழுதியவர் யார், நம்ம தேவேந்திரநாத் தாகூர். அவர் தான் வந்து தத்துவ போதனை என்ற இதழை வந்து நடத்துவார். 1913 லாலா ஹர்தயால் யுஎஸ்ஏவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் காதர் கட்சியை தோற்றுவித்தார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1914 முதல் 18 வரை முதல் உலகப்போர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 1916 தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கத்தோட நோக்கம் வந்து என்னென்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்குள் சுயாட்சி பெறுதல் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து மகாராஷ்டிராவில் உள்ள புனேயில் வந்து ஆரம்பிக்கிறவர் யாருன்னா நம்ம திலகர் ஆரம்பிக்கிறாரு. 1916 செப்டம்பரில் சென்னையில் அடையாரில் அந்த தன்னாட்சி கழகத்தோட கிளையை வந்து ஆரம்பிக்கிறவர் யாருன்னா நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார். 1916 அமெரிக்காவில் லாலா லஜபதி ராயால் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது அன்னாட்சி இயக்கம்ல. தன்னாட்சி இயக்கத்திற்கு ஆதரவு தந்தவர்கள் யாருன்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. இந்த தன்னாட்சி இயக்கத்தின் போது நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு பத்திரிகை நியூ இந்தியா என்ற ஒரு பத்திரிகை வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அடுத்து 1916 லக்னோ மாநாடு. இதுக்கு தலைமை வந்து யாருன்னா ஏஜி மஜும்தார். ஓகேங்களா, இந்த லக்னோ மாநாட்டில் வந்து ஒரு மூன்று நிகழ்வுகள் நடக்கும். ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 1907 சூரத்தில் ஐஎன்சி மாநாடு நடக்கும். அதுக்கு தலைமை வந்து ராஷ்பிகாரி போஸ். அதில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சாங்க. இந்த மாநாட்டில் என்னென்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைந்த மாநாடு அப்படிங்கிறாங்க. எதுனா லக்னோ மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து ஒரு லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். யாராக இருக்குன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே வந்து ஒரு லக்னோ ஒப்பந்தம் போடப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த மாநாட்டில் தான் காந்தியும் நேருவும் முத முதலாக சந்தித்தனர். எதுனா லக்னோ மாநாடு. அடுத்தது 1917 ஆகஸ்ட் அறிக்கை. இந்த ஆகஸ்ட் அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னா நம்ம செம்ஸ்போர்டு பிரபு தான் இந்த ஆகஸ்ட் அறிக்கையை வந்து வெளியிட்டார். இந்த ஆகஸ்ட் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 1914 18 வரலையும் முதல் உலகப்போர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் உலகப்போரில் இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உதவுனாங்கன்னா போர் முடிந்த பேர் உங்களுக்கு நாங்கள் வந்து டொமினியந்தஸ்து, அதாவது தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்னா இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து படிப்படியாக முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. இதோட நோக்கத்தை மட்டும் படிக்கிறேன், கேளுங்க. முதல் உலகப்போரில் இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு உதவ வேண்டும். முதல் உலகப்போர் முடிந்த பிறகு இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதனால் தன்னாட்சி இயக்கம் படிப்படியாக முடிவுக்கு வந்தது. அடுத்தது 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். இந்த இதில் வைசிராய் யார்னா செம்ஸ்போர்ட் பிரபு, அரசு செயலர் மாண்டேகு அப்படிங்கிறாங்க. இதோட நோக்கம் வந்து என்னென்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எதுனா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் தான். மத்திய மாகாண சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு நம்ம சொன்னோம். இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலேய இந்தியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் இருக்குல்ல, இதை வந்து துறை இந்த சட்டம் வந்து ரெண்டு துறைகளாக வந்து பிரிச்சிச்சு. என்னென்னா வந்து இச்சட்டத்தின்படி ஒதுக்கப்பட்ட துறைகள் மற்றும்
மாற்றப்பட்ட துறைகள் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அப்புறம் மத்தியில் இருந்த சட்டமன்றம் இரண்டு அவைகளாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து மாநிலங்களவை, இதில் அதிகபட்சமாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 60 பேர் இருந்தாங்க. ஒரு 34 பேர் வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா நேரடி தேர்தலை அறிமுகப்படுத்திய சட்டமே நம்ம மாண்டேக செம்ஸ்போர்ட் சிறுத்தை சட்டம் தான் சொல்ல போகிறோம். அதிகபட்சமாக 60 பேர் இருந்தாங்க, 34 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர், 26 பேர் வந்து நியமிக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. ரெண்டு சட்டப்பேரவை, ஒரு 145 உறுப்பினர்கள் இதில் இருந்தாங்க. ஒரு 105 பேர் என்னென்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒரு 40 பேர் வந்து நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இங்கிலாந்தில் இந்தியர்களுக்கான இந்தியாவுக்கான உயர் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு, இங்கிலாந்தில் இந்தியாவுக்கான உயர் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். எந்த சட்டம்னா நம்ம மாண்டேக செம்ஸ்போர்ட் சிறுத்த சட்டம்தான். நேரடி தேர்தல் முறை அறிமுகம் செய்த சட்டம் நம்ம மாண்டேகு செம்ஸ்போர்ட் சிறுத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. தேர்தல் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கணும், அவங்க தான் தேர்தல் நடத்துவாங்க. முதன் முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது, அதுவும் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சிறுத்த சட்டம். 1926 பொது பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. எந்த சட்டம்னா நம்ம மாண்டேகு செம்ஸ்போர்ட் சிறுத்த சட்டம். இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சிறுத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது இந்தியர்களுக்கு மதிப்புடை ஆகாது என கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.